श्रीमते श्री वराह महादेशिगाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिगाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिगाय नमः। श्रीमते निगमांत महादेशिगाय नमः। श्रीमते भगवदेव राज महादेशिगाय नमः। श्रीमते वकुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगवगणंजनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। श्रीरंगतोप्पुल तिरुवेंकटमुडयान् पारंदच्चोन्न पड़मुड़ियुल् ஓர்வொன்று தானே யமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா ஜனமகா. இப்போ ஆஸ்திகாள் தாயாருடைய பரிபூர்ண அனுகிரகத்திலே ஸ்ரீஸ்துதியை நாம கேட்டு அனுபவிச்சுருக்கோம். இதுகாரும் 8 ஸ்தோத்திரங்கள் வந்து நமக்கு உபன்யாசமாயிருக்கு. இன்று 9வது ஸ்லோகம் கீஸ்லோக அசேசானாத்மதி ஜகதா அப்படின்னு ஸ்லோகத்தில் வந்து நாராயணன் மட்டும் உபாசியம் இல்லை, ஸ்ரீயான பிராட்டியும் உபாசியம், அவளுக்கும் வினை தீர்க்கக்கூடிய சக்தி சர்வசக்தி உள்ளது, வேறி மாறாத பூமியில் இருப்பாள், வினை தீர்க்குமே அப்படின்னு சொல்லி தாயாருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கு. பெருமாளுக்கு சகசனாம் இருக்கும்பாறை தாயாருக்கும் பல திருநாமங்கள் இருக்கு. அந்த திருநாமத்தின் மூலமாக நம்முடைய பிறவை சூழலை போக்கடிக்கக்கூடியவள் இந்த தாயார்னு சொல்லி அவருடைய திருநாமத்தை ஸ்மரிப்பதாலே நம்முடைய பாபமானது விலகி போகிறது, சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவள்னு சொல்லி ஸ்ரீராமச்சரிதத்தை யுத்தாந்தங்க திருஜடை சரணாகதி யுத்தாந்தத்தை எடுத்து பார்த்தோம் நம்ம. அதே தான் நம் ஆச்சாரியால் சொல்லியிருக்கா, எவன் ஒருவன் மானே நோக்கி மடவார் மாதிரி கொண்டாய் மாதவா, அந்த மாதவன்தான் அந்த சுயப்பதியை சேர்ந்தவன்தான் அந்த பிராட்டியை நமக்கு உத்தேசியம்னு சொல்லி இங்கே சொன்னான். அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். துவாமேவாகு கொஜிது தபரே தொப்ரியம் லோகநாதம் கிம் தை ரத்ன கலகமணினை கிஞ்சதுத்தீத்தியமக்னை தொத்சம் பிரீத்தை விகரதிகரௌ சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடௌ பகவதி யுவாம் தெய்வதம் தம்பதீனஹா. தெய்வதம் தம்பதீனஹா அப்படின்னு முடிக்கிறே. அதாவது இந்த ஸ்லோகத்தில் தாத்பர்யார்த்தம் என்னன்னா, சில பேர் வந்து சக்தி இருக்கு அதனால் சொல்லப்படுவள் ஸ்ரீ மட்டுமே பிராட்டி மட்டுமேனு சொன்னான். இன்னும் சில சொல்றா பிராட்டி வேறு பெருமான் வேறு இல்லை, பெருமானே பிராட்டியாயிருக்கான் பிராட்டியே பெருமாளாயிருக்கான், அதாவது விஷ்ணு ரூபம் கொண்டவளே பிராட்டி, விஷ்ணுவே பிராட்டி ரூபம் கொண்டவள்னு வேறு வஸ்து கிடையாது அப்படின்னு சொல்றான். இது வந்து இத தத்துவம்னு சொல்றா. ஆனால் இதை நம்ம சம்பிரதாயத்தில் இந்த தத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகனிங்க இத்தர மதங்களை அனுவதித்து அதை அனாதரித்து நம்முடைய விசிஷ்டாத்வத சித்தாந்தத்தை இதில் ஸ்தாபிதம் பண்ணுற. என்ன சொல்கிறேன்னா, அப்படி விஷ்ணுவே தாயா தாயார விஷ்ணு என்று சொல்றது சித்தாந்தம் தவறு, ரெண்டு பேரும் தம்பதியா தெய்வதம் தம்பதினஹா, தம்பதியா இருந்துதான் நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொல்றான். ஏன்னா இதில் வந்து சரண்ய தம்பதி தான் நமக்கு பரம உத்தேசியம் அப்படின்னு சொல்கிறான். சரண்ய தம்பதி நமக்கு அவளே பரம உத்தேசியம். இது எல்லாம் வேதங்களிலே சொல்லியிருக்கு. வேதங்களிலே சொன்னப்பட்ட கருத்துக்களை தான் நம் ஆச்சாரியால் நமக்கு சொல்லித்தரா. இப்படி சரண்ய தம்பதி நமக்கு உத்தேசம் இல்லைன்னு சொன்னால் அதுக்குண்டான பாபங்கள் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே சர்வேஸ்வரன் அதாவது சர்வேஸ்வரன் நாராயணன் ஸ்ரீ ரெண்டு பேருமே உபயோகோ, அவ ரெண்டு பேருமே நமக்கு உத்தேசியம்னு சொல்றான். தத்ர அந்த இடத்துல விக்கிரக பேதம் மாத்திரம் இருக்கு. அதாவது விக்கிரகம் தாயார் விக்கிரகம் தனி,
இது பெருமாள் விக்கிரகம் தனின்னு இருந்தாலும் அவ வந்து சக்தி ஒன்றுபட்டவா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அனுகிரகம் பண்றா. தாயார பெருமாள் பெருமாள தாயார் இல்லை, அவ வந்து விக்கிரக பேதம் இருக்கு, ஆனா தத்துவம் தத்துவ பேதம் இல்லை. ரெண்டு பேருமே அபிருத சித்த தத்துவமாய் இருக்கா, நமக்கு தத்துவத்தில் வித்தியாசம் கிடையாது. விக்கிரகம் ஒண்ணு விக்கிரகம் ஒண்ணு, வேறு வேறு ரூபம் இல்லைன்னு சொல்ல விக்கிரக பேதம் இருக்குன்னு காட்டுறாருங்க. ஆனா ரெண்டு பேரும் அனுகிரகமானது சரண தம்பதிகளாக இருந்துதான் நமக்கு இவா வந்து அனுகிரகம் பண்றான். ஆனா இங்க தாயார் வந்து புருஷகாரத்வேன சாகித்யம் அதையவன் பட்டர் சொன்னேன். இவா வந்து புருஷகாரத்துவம் பண்றா, நமக்கு வந்து உபாசிய உபயமாவும் இருக்கா. அஷ்ட ஸ்லோகி ஸ்லோகத்தில் பட்டர் சாய்க்கிற ஈசானாம் ஜெகதாபதி அப்படின்னு சொல்லிட்டு சாய்த்து நித்யானபாயனாம் ஸ்ரீயம் அப்படின்னு சொன்னேன். எப்பயுமே இவள் நித்தியமா, இவள் வேறு விக்கிரகம் அவள் வேறு விக்கிரகம், ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்த தத்துவம் அப்படின்னு சொல்ற. இந்த பிராட்டி அதாவது புருஷகாரத்வேன மாத்திரம் பரா, புருஷகாரம் மட்டும் பண்ணலை இதர விஷயங்களும் பண்ணுறாது. என்னன்னா உபாய விசேஷன, உபாய விசேஷம் இருக்கு இல்லையா, அதுலேயும் உபாய சேஷி, உபாய சேஷினத்வம் அபி அப்படின்னு, உபாயத்திலையும் நமக்கு வந்து அவ சேஷி தம்பதியாக இருந்து சரண தம்பதியாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. இப்படி பெருமாள் வேற பிராட்டி வேறன்னு காட்டுற சம்பிரதாயம் இல்லை. ரெண்டு பேரும் பிராட்டி இல்லை பெருமாள் இருக்கார், பெருமாள் இருக்கார் பிராட்டி இல்லைன்னு சம்பிரதாயங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி சுவாமி தேசினிங்க. சரண்ய தம்பதிகளே நமக்கு பரம உபாயம் அப்படின்னு காட்டு. இப்படி பிராட்டிய பிரிச்சு சொன்னா என்ன ஆகும்ட்டா, நமக்கு பாபங்கள் வந்து சேரும். பிராட்டிய பிரிச்சு சொன்னாக்கா சம்முகீனாம் சுதீனாம் அப்படின்னு சுதியே சொல்றதுன்னு பாவாகரூடவு என்ன தாத்பரியம் அப்படின்னா, யுவான் நீங்களே தம்பதி அதாவது பாரியபதிகளாக, அதாவது பிரானும் பிராட்டியுமா இருந்து தம்பதியாக இருந்து அடியோங்களுக்கு தெய்வத்தம் பரதேவதையாக இருக்கிறீர்கள், அதுதான் சரண்ய தம்பதி அப்படின்னு எங்கள் சுவாமி சாய்க்கிறார். அதாவது புருஷகாரம் மட்டும் பண்ணாமல் உபாய சேஷணத்துவமும் இந்த பிராட்டி நமக்கு பண்ணுறா அப்படின்னு அழகாக சாய்க்கிறார். இதில் இன்னும் விசேஷமாக என்ன சொல்லணும்னா, சுவாமி பாஷ்யகாரர் என்ன சொன்னன்னா, சரணாகதி கந்தத்தில் பத்மவனாலயாம் தாமர புஷ்பத்தில் இருக்கக்கூடிய பிராட்டி பகவதீம் அப்படின்னு, இவரே பகவதி நமக்கு ஈஸ்வரின்னு சொன்னார். ஸ்ரீயன் தேவீம் இவா ஸ்ரீ, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தங்கள் தான் வரும். தேவி லோகத்துக்கே தேவியானவள், நித்யானுபாயினேம் நிரவத்யாம் நிரவதிகமானவள், நித்திய அனபாயினியும் பெருமாளோட சேர்ந்து அபத சித்தமாயிருக்காள், எதையும் கொடுக்கக்கூடியவள்னு அல்ல சாய்கிறார். தேவதேவி திவ்ய மகிஷீம், இவளே தேவதேவியாயிருக்காள், திவ்ய மகிஷி பட்டமக ராஜாங்கத்தில் பட்ட மகிஷின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனாலே அவள் உயர்ந்தவள். இப்போ சீதா பிராட்டி எப்படி ராமாவதாரத்தில் இருந்தாலோ அதை போலே பரமபதத்திலே நமக்கு பிராட்டியார் இருந்து தேவதேவியாகவும் திவ்ய மகிஷியாகவும் இருந்து அனுகிரகம் செய்கிறாள் அப்படின்னு சொன்னார். அகில ஜெகன்மாதரம் அப்படின்னு, அகில ஜெகன்மாதரம் இந்த லோகத்துக்கே மாதாவா இருக்காள் அப்படின்னு சொன்னார். அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா அப்படின்னர். அஸ்மன் மாதரம் நமக்கு இருக்க லோகத்துக்கே இவா இருக்கா, இவாளுடைய திருவடிகளே நாம் பெற்ற வேண்டும், அனன்ய சரணஹா எப்பொழுதுமே பெற்ற வேண்டும். அப்படிப்பட்ட பிராட்டி இருக்கக்கூடிய அவள் திருவடியை சரணமகம் பிரபத்யே அப்படின்னர். அவளுடைய திருவடியை சரணமாக அடைகிறேன் பிரபத்யேன்னு மகாவிஸ்வாசத்தோடே நான் செய்கிறேன்னு இங்கே சாய்ச்சர். அப்புறம் மீ மேலும் சாய்க்கிறார், ஸ்ரீமன் நாராயண அசன்ய சரண்யா அசரண்ய சரண்யா தொத்பாதாரவிந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னர். இங்கே பிராட்டி மட்டும் சொல்லிட்டு வந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமன் நாராயணான்னு போட்டார். பிராட்டியும் சேர்ந்த நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் சரண்யா சரணம் தொத் பாதாரவிந்த உங்களுடைய பாதாரவிந்தங்களை அந்த பாதகமலங்களை நான் வந்து
சரணம் அகம் பிரபத்யே பாதாரவிந்தயுகலம் சரணம் அகம் பிரபத்யேன்னு பிரபத்தி பண்ணி, அப்போ பிரபத்தி பண்ணும்போது தாயாரை மட்டும் பிரபத்தி பண்ணலை, தாயாரை தவித்து பெருமாளை மட்டும் பிரபத்தி பண்ணல, பெருமாளை மட்டும் பிரபத்தி பண்ணல, பெருமாளை தவித்து தாயாரை மட்டும் பிரபத்தி பண்ணலை. அப்போது ரெண்டும் சேர்ந்த தத்துவமான அபுத சித்தமாகிய அந்த சரண தம்பதிகளே நமக்கு உத்தேசியம் அப்படின்னு இங்கே காட்டுற இந்த இடத்துல. இதில் என்னென்னா, இப்படி இவா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்த தத்துவம் இல்லை, தாயாரும் தாயார் மட்டும்தான் இருக்கா இல்லை பெருமாள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்கிற தத்துவங்கள் தப்பு. ரெண்டு பேரும் சேர்ந்த அபுத சித்தம் தான் தெரியாமல் யார் ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்குறாளோ அவளுக்கு என்ன கதி ஏற்படும் அப்படின்னா, நமக்கு கூட அந்த கதி ஏற்படும். என்ன கதி ஏற்படும்னா, செம்பன் எழ்வொடி அங்காடி ராவணன் சீதா என்பதோ தெய்வம் கொணர்ந்து வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர் கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் அனிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு கலியன் வந்து ஒரு ராமன்டேந்து சீதா பிராட்டியை பிரித்து அந்த ஸ்திதியை, ராவணன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, இந்த சரண்ய தம்பதியை பிரிச்சுட்டானே அவன், இவன் பிராட்டியை ராமனை விட்டு பிரித்ததுனாலே வந்த என்ன உபாதைன்னா அவன் அழிந்து போனான் அப்படின்னான். செம்பன் ஏழ் மொழி எங்களி ராவணன் சீதா என்பதோ தெய்வம் கொணர்ந்து, தெய்வம்னு பதம் போட்டுறாங்க கலியன், தெய்வமாகிய சீதையை ராமனிடத்தே பிரித்தான். யார் பிரித்தான்? செம்பன் ஏழ்முடி அந்த இலங்கைக்கு அதிபதியான எங்களி ராவணன், நீன் முடி ராவணன், பத்து தலைவுடைய ராவணன் சீதையாகிய தெய்வத்தை பிரித்தான். வம்புலாகன் கடிகாவில் சிறையாக வைத்ததே, இந்த இப்படி அசோகவனத்திலே கொண்டு வச்சு அவளை தன்னை கல்யாணம் பண்ணிக்கோ நிர்பந்தித்தான். அது எவ்வளோ பெரிய தப்பு, லோக நாயகியும் லோக நாயகனையும் பிரித்து எவ்வளோ தப்புன்னா, அப்படி தப்பு பண்ணுறவாளுக்கு ராமனுடைய கதி கிடைக்கும்னு சொல்கிறான். குற்றமாயிற்று, அதுவே தப்பு, குற்றமாயிற்று காணீர் கும்பனோடு, அதனாலே என்ன ஏற்பட்டதுன்னா கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மனிடமாய் வந்து தோன்றி, இவன் பண்ண தப்பாலே ராஜ்யம் அழிந்து கும்பன் போனான், எல்லாம் போனான், கும்பகர்ணன் செத்துப்போன், நிகும்பன் போனான், இந்திரஜித்து போனான், மொத்தமும் லங்கையே அழிஞ்சுது. கடைசியில் என்னன்னா, இந்த அவனுடைய பத்தினியான மண்டோதரிக்கு அந்த சுமங்கலித்துவம் போய் ராவணன் மாண்டு போயிட்டான் இல்லையா. சீதை என்பதோ தெய்வம் கொணர்ந்து வம்புலாங் கடிகாவில் சிறையாக வைத்ததே குற்றமாயிற்று காணீர் கும்பனோடு நிகும்பனும் பட்டான் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி ராவன் என்ற மானிடன் மூலமாக நமக்கு வந்தது அம்பினால் எம்மை கொண்டிடுகின்றது. அவன் வந்து பானத்தை போட்டான், என் அழிஞ்சான், எங்களையும் கொல்ல போறானே, ஐயோ என் பிரபு, எங்களுடைய தலைவன் செஞ்ச பாபத்துக்கு நாங்களும் ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டம் மரிடமாய் வந்து தோன்றி அம்பினால் எம்மை கொண்டிடுகின்றது அஞ்சினோம் அதனாலே பயப்பட்டோம் தடம் பொங்க தம் பொங்கோ அப்படின்னு கலியன் சாய்க்கிறேன். இப்போ ஒரு சரண்ய தம்பதிய திவ்ய தம்பதிய பிரிச்சதுனால் உள்ள பாபமானது ராவணனுக்கு அவனுடைய உயிரை போக்கி அவன் லங்கையே அழிச்சுது இல்லையா. எல்லாம் முக்கிய முக்கிய பெரிய பெரிய ராட்சசாலெல்லாம் மாண்டு போனான். ஒருவன் ஒரு பண்ண சிறிய தப்பான, சிறிய தப்பு இல்லை பெரிய தப்பு, அவனை பொறுத்தருக்கும் அது சிறிய தப்பாக தெரிஞ்சுது. ஆனால் லோகத்தில் பார்க்கும்போது தாயாரையும் பெருமானும் பிரித்துதான் உண்டான மகாபாபம் அவனை வந்து சேர்ந்தது. இத்தனைக்கும் நல்லா படித்தவன் அவனே தப்பு பண்ணிட்டானே, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான பாசுரம் எடுத்துக்காட்டு தான் கலியன் சாய்க்கிறாருங்க. அப்போ அவளுக்கு மட்டும் இல்லை, ராவணன் தன்னல் தங்கை வாழையற்று சொன்னு சுடுசினத்து சூர்பனகா சோர்வெய்தி பொன்னிறங்கொண்டு புலந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளை தான் முனிந்து பூக்கறிந்து மன்னிய திண்ணனவம் வாய்த்த மலை போலும் அப்படின்னு கலியன் சிறிய திருமடல் மடலில் சாய்கிறார். ராவணன் தன் நல் தங்கை அப்படின்னு ராவனுடைய தங்கையான சூர்பனகை இருக்கா, அவன் என்ன பண்ணா, பிராட்டியை பிரிச்சுட்டு பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா இல்லையா. பொன் நிறங்கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் ராவணன் மேலே, ராவனுடைய தங்கையானவள் ராமன் மேலே காதல் கொண்டாள். இவனை கல்யாணம் ரொம்ப ரூபசுந்தரனாக இருக்கானே, இவனை நாம் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. பொன்னிறங்கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்த அழை பெருமாட்ட போய் சொல்கிறா, பிராட்டியை தவிர்த்தாவா இல்லாத இடத்துல போய் கேட்குறாவோ, தன்னை நயந்த அழை நான் ஏகபத்னி விரதன்மா அப்படின்னு சொல்கிறார். அவள் கேட்கல, திரும்பி நிர்பந்தப்படுத்தா தான் முனிந்து மூக்கறிந்து அப்படின்னார்.
ஒரு ஸ்திரீக்கு எது லட்சணம்னா மூக்கும் காதும் ரொம்ப லட்சணம். மூக்கில் மூக்குத்தி காலில் தோடு போட்டுக்கிறா. எதை ஒரு ஸ்திரீக்கு அவளை கொல்லலை, ஒரு ஸ்திரீயை எதை பங்கப்படுத்தினா அவளுக்கு ஒரு அவமானம் ஏற்படுமோ அதை பண்ணிட்டான் அந்த பெருமாள். தன்னை நயந்தாளை தான் முனிந்து மூக்கறிந்து மண்ணி அதின் நடவம் வாய்த்த மலை போலும் அப்படின்னார். இப்படி அந்த பிராணியும் பிராட்டியும் பிரிக்க ஆசைப்பட்ட இன்னொரு ஸ்திரீக்கே ஒரு அவமானம் ஏற்பட்டது அந்த சமூகத்தில் அப்படின்னாக்கா நம்மள தப்பா பண்ணலாமோ? அதனாலே சுவாமி தேசிகன் சாய்க்கிறீங்க, நமக்கு தாயார் மட்டும் உத்தேசியம் இல்லை, பெருமாள் மட்டும் உத்தேசியம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்த தத்துவமான அபுத சித்தமான தத்துவமான சரண தம்பதிகளே நமக்கு பரம உத்தேசியம் அப்படின்னு சாதிக்கத்தான் பாஷிகா சுவாமி தேசிகன் எல்லாம் நமக்கு அற்புதமா இந்த விஷயங்களை இந்த ஸ்லோகத்தின் மூலம் எடுத்து காட்டுறா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பெருமாளும் தாயாருமே எங்களுக்கு பரம தத்துவம், அதான் துவாமேவாக கொஞ்சத்து தொப்பிரியம் லோகநாதம்னு சொல்லி இங்க சாதிக்கிறா. இன்னும் திருமா துவய சுருக்களை ஒரு ஒரு பாசுரம் அழகா சேர்க்கும் திருமகள் சேர்த்து எல் மண்ணுதல் சீர் பெரியோர்க்கு ஏற்கும் குணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் சரண் அதில் பற்றுதல் நன்னு இலனாம் பெரும் பேரு ஏற்கின்ற எல்லைகளெல்லாம் களையறவன் இனமே. சரணம் பண்ணும்போது திவ்ய தம்பதியோட சரணமே நமக்கு பரம பிராப்தியம்னு சொன்னான். இதை விட சுவாமி தேசிகன் பரமத பங்கத்தில் அற்புதமான ஒரு பாசுரம், இதுல எல்லாமே சம்பிரதாயம் மொத்தத்தையும் கொடுத்துட்டார். கந்த மலர் மகள் மின்னும் காரார் மேனே கருணமுகில் கண்ட கண்கள் மயிலாயாலும் அந்தமெல் பேரின்பத்தல் அடியரோடே அடிமையன்னும் பேரமுதமருந்தி வாழ தந்தமதை இழந்தரணார் சமயம்புக்கு தழல் வழிபோய் தடுமாறி தளர்ந்து வீழ்ந்தீர் சந்தனரி நேரறிவால் சரணம் சேர்ந்து தங்கே தத்தவ முனிவே தவிர்மினி இரேனர் கந்த மலர்மகள் கலந்திகளும் போகங்கள் கண்டுவெழி. கலந்திகளும் போகங்கள் கண்டுவெழி, லோகத்தில் உள்ள மொத்தத்தையும் நாம் அனுபவிச்சுட்டு போறோம், காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் எல்லாத்தையும் லோகத்தை முடிச்சுன்னு நாம் போறோம். குலந்திகளும் குருக்கள் அடிசூடி வண்ணும் அப்படின்னர். குலந்திகளும் குருக்கள் நம்முடைய ஆச்சாரியாள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறா? பெருமாளே ஆச்சாரியன் தான் நமக்கு நம்மாழ்வார் கூடஸ்தரா வந்தார். அவருக்கு அப்புறம் நாத்தமுனிகள் ஆளவந்தார் ஸ்ரீபாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் மற்றும் நம்ம இப்போ இருக்கிற சம்பிரதாய ஆச்சாரங்கள் எல்லாம் என்ன காட்டுறானா, குலந்திகளும் குருக்கள் அடிசோடி மன்னும் குற்ற வலடியவர் தம் குழாங்கள் கூடி. இவா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றா, பாகவதா கோஷ்டியோடு சேர்ந்து குற்றேவலான அடிமையான கைங்கரியத்தை பெருமாளுக்கு குற்றேவல் அடிய வருதம் குழாங்கள் கோடி வலந்திகடும் திருமகளும் மற்றிடத்தே மண்மைய நீளையாரும் வலந்திகடும் திருபெருமாளுடைய இந்த பக்கத்திலே பெருபிராட்டியார் நீலாதேவி இருக்கா, வலன் திருமகள் இருக்கா, வலந்திகடும் திருமகளும் மற்றிடத்தே மண்மைய நீளையாரும் நீலாதேவி இருக்கா, நலந்திகள வீற்றிருந்தநாதன் பாதம். இப்படியான திவ்ய தம்பதியா சரண்ய தம்பதியா சேஷி தம்பதியா இருக்கக்கூடிய அந்த பெருமானும் பிராட்டியும் நமக்கு இதுவே முடியன்ன நண்ணினோமே. நம்ம திருவடி பெருமாளுடைய நம்மளுடைய சிரசானது பெருமாளுடைய திருவடியிலே போய் படணும். எந்த திருவடியிலே படணும்னா திவ்ய தம்பதியோட திருவடியிலே பட வேண்டும். ரொம்ப அற்புதமாக காட்டர் நமக்கு எப்படி பண்ணா ஆச்சாரிய சம்பந்தத்தோட பாகவத கைங்கரியத்தோட பகவத் கைங்கரியம் சேர்ந்து திருமகள் மண்மகள் ஆய்மகள் என்றிவர் மூவராலும் உலகத்தினுடைய நாதன் இருக்கானே, அந்த நாதனுடைய திருவடியிலே நாம் நம் சிரசை சடகோபன் அருளினாலே பதிக்க வேண்டும் சொல்லி. அப்போ எதனாலே பதிச்சார்னா சடகோபன் என்ற ஆச்சாரியன் கொடுத்தார். எந்த திருவடியிலே தலைய பதிச்சார்னா நமக்கு திவ்ய தம்பதியான திருவடியிலே சரண்ய தம்பதி திருவடியிலே கொண்டு நாம் நம் சிரசை பதிச்சா நமக்கு சுகிருதம் ஏற்படும். அப்படி இல்லாத பெருமாளையும் பிராட்டையும் பிரிக்கிறவனுக்கு ராவணன் பட்ட பாடே அதுதான் நமக்கும் கிடைக்கும்னு சொல்லி இந்த பாசுரத்தை தலை கற்றார் கவிதா கீக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதேவேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.